ஓசூரில் விளைவிக்கப்படும் தக்காளி அண்டை மாநிலங்களுக்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் காய்கறி மற்றும் பழ வகைகள் அதிக உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரளா ஆகிய அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓசூர் பகுதியிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தக்காளி ஏற்றுமதி தொடங்கியுள்ளது பத்தளப்பள்ளி காய்கறி சந்தையில் கடந்த வாரம் இருபது கிலோ எடை கொண்ட தக்காளி ஐநூறு ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் இன்று இருபது கிலோ நாட்டு தக்காளி ஆயிரம் ரூபாய்க்கும் பெங்களூரு தக்காளி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது விளைவிக்கப்பட்ட தக்காளிக்கு உரிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்